தும்புதடியை வச்சா கூட தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு நிச்சயமாக மக்கள் அது கூட்டமைப்பு இப்போ இல்லைங்க. ஒரு குடையின் கீழ் வருகின்ற போது, ஒரு பொது சின்னத்திலே வருகின்ற போது மக்களுடைய நலனுக்காக அந்த தென்னிலங்கை சவாலாக நாங்கள் செயல்பட முடியும் என்ற மக்களுடைய சிந்தனை வந்து, மக்களுடைய செயல்பாடு எல்லாம் ஒற்றுமையாக நாங்கள் இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக அந்த முதல் சொல்வார்கள், தும்புதடியை வச்சா கூட தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்குகள் விழும் என்று. அந்தளவுக்கு மக்கள் நேசித்த ஒரு ஒற்றுமை இப்பொழுது அது இல்லை. ஆனால் இந்த சிவில் அமைப்புகளும் நாங்களும் இந்த ஒரு வலுவான ஒற்றுமைக்குள் வருகின்ற போது நிச்சயமாக மக்கள் அதை அங்கீகரிப்பார்கள். அதனூடாக போராட்டங்களை மேற்கொள்கின்ற போதும் பெரியளவிலே மக்கள் இணைந்து கொள்வார்கள். அதனூடாக தேர்தல்களை சந்திக்கின்ற போது நிச்சயமாக நாங்கள் 22 ஆசனங்களை பெறுகின்ற சந்தர்ப்பங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இதன் ஊடாக உருவாகும். ஆகவே வலுவான ஒரு ஒற்றுமையை பேணுவது என்பது இதன் ஊடாக கொண்டு வரலாம் என்ற ஒரு சிந்தனை இருக்கிறது. அதை நாங்கள் வரவேற்கிறோம், அதை செயல்படுத்த வேண்டும், அதற்காக ஒத்துழைக்க நாங்கள் தயாராக. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளேயே கூட தற்போது ஒற்றுமை இல்லை. நீங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று ஒரு கூட்டணி உருவாக்கியிருக்கின்றீர்கள். கட்சிகளுக்கு இடையிலே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த பிரச்சனைகளை கூட, கூட்டமைப்பின் பிரச்சனைகளை கூட தீர்க்க முடியாத ஒரு கட்சியினால் தமிழ் பொது வேட்பாளர்கள் நிறுத்தி இது சாத்தியப்படும் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா? தமிழ் கூட்டமைப்பு இப்போ இல்லைங்க, நாங்கள் தான் தமிழ் கூட்டமைப்பு. 5 கட்சிகள் நாங்கள் இருக்கிறோம், சரியா? தமிழ் கூட்டமைப்பு, தமிழரசு கட்சி வெளியில் போயிருக்கு. அதை உள்ளிழுக்க வேண்டும் என்று நாங்கள் எப்பொழுதும் பேசி கொண்டிருக்கிறோம். மக்களை நேசிக்கின்ற, நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை, தமிழ் தேசிய கூட்டம் தலைவர் யார் அப்பொழுது? இல்லை, தலைவர் இல்லை, தலைவர் இல்லை, தலைவர் இல்லாத ஒரு கட்சி அப்போ கட்சியாக இருக்குது. தமிழ் தேசிய கூட்டமைப்பே இல்லைன்றக்குள்ள தலைவர் ஆரன்று சொல்லலாம். இப்போ நாங்கள் கூட்டு தலைமையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட்டு வருவோம். பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் கடந்த வார நியூஸ்லைன் நேர்காணலில் குறிப்பிட்டிருந்தார், ஒரு பொது தேர்தல் நடைபெறுமாக இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற வகையிலே அனைவராலும் ஒன்றிணைந்து பயணிக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். உங்களுடைய நிலைப்பாடு என்ன? டெலோ கட்சியினுடைய நிலைப்பாடு இல்லை, என்ன பொறுத்தமட்டிலே நாங்கள் அதற்காக உழைத்தவர்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்குவதில்லை நாங்கள், எங்களுடைய பங்கு பேரளவிலே இருந்தது. அதாவது பேரளவிலே என்று சொல்லி சொன்னால் முழு மூச்சாக நாங்கள் செயல்பட்டு அதுக்கு ஒரு அங்கீகாரத்தை விடுதலை புலிகளால் எடுக்கப்பட்டு அந்த அடிப்படையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு செலவு பொறுத்தமட்டிலே ஒற்றுமைக்காக என்ன விட்டு கொடுப்பும் செய்யும். அவை சுமந்திரன் அந்த கருத்தை சொல்லுகின்ற போது உண்மையிலே நான் அதை வரவேற்கிறேன். தமிழரசு கட்சியும் ஒரு குடையின் கீழ் வருகின்ற போது, ஒரு பொது சின்னத்திலே வருகின்ற போது, அந்த பொது சின்னம் குத்துவிளக்குன்னு நான் சொல்ல வரவில்லை, அந்த பொது சின்னம் வேறு சின்னமாக இருக்கலாம். ஆகவே மக்களுடைய நலனுக்காக அந்த சின்னத்தை, பொது சின்னத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம்.